ஜமாத்துல் முஸ்லிமீனின் உலகளாவிய தலைவராக இருந்த இஷ்தியாக் மௌலவியிடம் அவருடைய பெயரால் பிழைகளை சுட்டிக்காட்டிய உலமாக்களை முர்த்தத் என இலங்கை கிளை தலைவர் அறிவித்தது சரியா என்று நாம் கேட்டதற்கு, நீங்கள் சில நியாயமான காரணங்களை வைத்து அவர் அதனை அங்கீகரித்ததாக ஒப்புதல் வழங்கியிருக்கின்றீர்கள், அல்ஹம்துலில்லா. இதிலே தவறு என்னவென்றால், நியாயமான காரணங்கள் என்று சொல்லி சுன்னாவை புறக்கணித்தல் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வின் அருளை கொண்டு அந்த தலைவர்கள்தான் எத்தனையோ சுன்னாக்களை புறக்கணித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு சுன்னாவையும் புறக்கணிக்கவில்லை. அதனை இன்றும் கூட மசூதி மதுஹபாக மாறி செயல்படுகின்ற இஷ்தியாக் மௌலவியோ, அவருடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களோ நிரூபிக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லிவிடுகின்றோம். இதற்கு மாற்றமாக உண்மை என்னவென்றால், அந்த இஷ்தியாக் மௌலவி உமர் அலி மௌலவி முஸ்லிம்கள் மீது ஆதாரம் இல்லாமல் குஃபர் ஃபத்வா வழங்கி தெளிவான குஃபரிலே ஷிர்கிலே சென்றுவிட்ட ஒரு சில மாதங்களின் பிறகு, அதாவது 2012 ஆம் ஆண்டு 2 மாதம் 18 திகதியிடப்பட்ட ஒரு அறிவித்தலை பாகிஸ்தானிலே அவர் வெளியிடுகின்றார். அதிலே எம்மை வழிகேடு என்று அவர் கூறியிருக்கின்றார். எங்களுடைய அக்கீதா தவறானது மோசமானது என்று எழுதியிருக்கின்றார். அவை என்ன என்ன என்று விவரித்திருக்கின்றார். அதிலே இங்கே கட்டுரையிலே எழுதப்படுவது போன்று சுன்னாவை புறக்கணித்தார் என்ற செய்தி கிடையாது. 10 விடயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே 8 பொய்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த கடிதம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் உங்களுக்கு இதன் போட்டோவை இங்கே உங்களுக்கு தருவோம், முழுமையான கடிதம். இதிலே நாம் சொல்லாத விடயங்களை சொல்லுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். என்னுடைய பெயரை குறிப்பிட்டு ஜனாப் ஹிபத்துர் ரஹ்மானுடைய அக்கீதா மோசமானதாகும் என கூறிவிட்டு நான் சொல்வதாக அவருடைய அந்த அறிவித்தலில் அவர் எழுதியிருக்கின்றார். இலக்கமிட்டு அவர் எழுதியிருக்கக்கூடிய விடயங்களிலே ஒன்று 3வது விடயமாக அவர் குறிப்பிடுவார். அதாவது அதிலே உள்ள குற்றச்சாட்டுக்களை நான் இங்கே சொல்லிவிடுகின்றேன். ஏனென்றால் இதிலே ஒரு பிழையான தகவல் பதியப்பட்டிருக்கின்றது. நடந்தது என்ன என்பது தெரியாததால் இந்த பிழையான குறிப்பு முன்வைக்கப்பட்டிருக்கலாம். எப்படியோ இது தவறானதாகும். 10 வரைக்கும் இலக்கமிட்டு 10 விடயங்களை அவர் குறிப்பிடுகின்றார். அதிலே 1வது, சுன்னாவை விடுவது பாவமானதல்ல என்று இவர் சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக நாம் இதனை சொல்லுகின்றோம், அது சரியான விடயம். இது பற்றிய சட்டங்களை நாம் விரிவாக அலசுவதற்குரிய இடம் அல்ல, அது வேறு இடத்திலே நாம் பார்த்துக் கொள்ளலாம். 2வதாக, ஆண்கள் கழுத்து வரை நீண்ட முடி வைக்க வேண்டாம் என்று நாம் சொன்னதாக அவர் எழுதியிருக்கின்றார். முடி வளர்ப்பதென்பது ஒரு சுன்னா என்ற ரீதியிலே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு செயலை போன்று இவர்கள் சித்தரிக்கின்றார்கள். அது தவறானது. அது நபியுடைய ஒரு சாதாரண வாழ்க்கையில் உள்ள ஒரு முறையாக இருக்கின்றது என்ற விடயத்தை சொன்னோம். அந்த விடயத்தை எழுதியிருக்கின்றார். 3வது விடயம், இது ஒரு பொய்யை எழுதியிருக்கின்றார். அதாவது தொழுகையில் தும்மியவர் துவா ஓதக்கூடாது என்று எழுதியிருக்கின்றார். இப்படி நாம் சொல்லவில்லை, சொன்னதற்கான ஆதாரம் இவர் காட்ட வேண்டும். இல்லை என்றால் தவறு என்றோ அல்லது தெரிந்து கொண்டே இதனை சொல்லியிருந்தால் இது ஒரு பொய்யாகும். 4வது, கடமையான தொழுகைகளுக்கு பின்னர் உயர்ந்த குரலில் விக்ருகளை செய்யாதீர்கள் என்று எழுதியிருக்கின்றார். இது உண்மையான விடயம், சரியான விடயம். சப்தமான குரலிலே விக்ரு செய்வது பிழையான காரியமாகும். 5வது விடயம், நபி அவர்களின் கட்டளைக்கு மாறு செய்தல் பாவமானதல்ல என்று எழுதியிருக்கின்றார். நபி அவர்களே தெளிவாக சொல்லிவிட்டார்கள், கட்டளைகளை முடியுமானவரை செய்யுங்கள் என்று.
அதற்கு முரணாக கட்டளைகளை விடுவது பாவம் என்று இவர்களுடைய மதுஹபுகளிலே சட்டம் இயற்றி வைத்திருக்கின்றார்கள். எனவே இதனை தவறு என்று சொல்கின்றோம். எப்படியோ இது ஐந்தாவது. ஆறாவது, பெண்கள் வெளியே செல்லும் போதோ கண்களை திறப்பது கட்டாயமாகும் என்று எழுதியிருக்கின்றார். நிச்சயமாக நாம் இதனை சொல்லுகின்றோம். நபியுடைய மனைவியாகிய, நபிக்கு மிகவும் விருப்பமான மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜாப் அணியும் போது நிகாப் என்ற முகத்திரை, கண்ணும் கண் சார்ந்த பகுதிகளும் மூக்கின் மேல் அரைவாசி பகுதி வெளியிலே தெரியும்படி முகத்தை மறைத்தால் அதனை நிகாப் என்று சொல்லப்படும். இதனைத்தான் நபியுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். வரம்பு மீறி நபி அவர்கள் செய்வது எமக்கு போதாது என்று சஹாபாக்கள் மார்க்கத்திலே அதிகரிக்க முற்படும் போது முகம் சிவக்கும் அளவிற்கு நபி அவர்கள் கோபிப்பார்கள் என்ற ஹதீஸ் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நபியுடைய மனைவியே இஸ்லாமிய ஆடை இப்படித்தான் அணிய வேண்டும் என்று ஹிஜாபை அணிந்து காட்டிய ஹதீஸ் இருக்கும்போது அதனை தாண்டி கண்களையும் மறைப்பதென்றால் அது பாவமானதாகும், வரம்பு மீறி செல்வதாகும். சரி, இது ஒரு சட்டம். ஏழாவது சட்டத்திலே இந்த இஷ்தியாக் மௌலவி அவருடைய கொள்கை என்ன என்று தெரியாமல் அவருடைய கொள்கையை எங்கள் மீது சுமத்தி ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றார். ஏழாவது விடயம் என்னவென்றால், குளிக்கும் போது செய்யும் உலு ஏனைய நேரங்களில், அதாவது பொதுவாக செய்யும் உலு ஆகிய இரண்டும் வெவ்வேறானதாகும் என்று நாம் சொல்வதாக எமது தலையிலே இந்த விடயத்தை சுமத்தியிருக்கின்றார். ஆனால் உண்மையில் மின்ஹாஜுல் முஸ்லிமீனிலே இப்படி தொழுகைக்கு செய்கின்ற உலு வேறானது, குளிக்கும் போது தலைக்கு மசஹ் தேவையில்லை, காலுக்கு மசஹ் தேவையில்லை என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கொள்கையில் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறி சென்று எம் மீது குற்றம் சுமத்தும் இந்த இஷ்தியாக் மௌலவி, இது அவருடைய கொள்கை. ஆனால் எந்த அளவிற்கு இவர் மதிமயங்கியிருக்கின்றார் என்று சொல்வதா, ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றார் என்று சொல்வதா, எப்படியோ அவருடைய கொள்கையை எம் மீது சுமத்தியிருக்கின்றார். நாம் தெளிவாக சொல்லுகின்றோம், குளிக்கின்ற போது செய்கின்ற உதுவாக இருந்தாலும் சரி, ஏனைய நேரங்களில் செய்கின்ற உதுவாக இருந்தாலும், குளிக்கின்ற போது தொழுகைக்கு எவ்வாறு உதவு செய்வார்களோ அதே போன்று செய்வார்கள் என்றுதான் ஹதீஸ்லே வந்திருக்கின்றது. குளிக்கும்போது செய்கின்ற உலு ஏனைய நேரங்கள் செய்யக்கூடிய உலு, இந்த இரண்டிற்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இரண்டும் வெவ்வேறானதாகும் என்று எம் மீது தலைகீழாக குற்றம் சுமத்தியிருக்கின்றார். அடுத்த விடயம், தொழுகையில் விரலினால் சைக்கினை செய்வது சரியானது அல்ல என்று ஒரு அஃபாண்டத்தை எழுதியிருக்கின்றார். தொழுகையிலே கட்டாயம் விரலினால் சைக்கினை செய்ய வேண்டும், சஹீஹான ஹதீஸில் காணப்படுகின்றன. ஆனால் இஷ்தியாக் மௌலவி அவர்களுடைய மதுஹபிலே இரண்டு சுஜூதுகளுக்கு இடையிலே விரலை நீட்டுவார்கள், விரலினால் சைக்கினை செய்வார்கள். இது உலகிலே எந்த ஒரு மதுஹபிலோ இயக்கத்திலோ இல்லாத விடயம், ஹதீஸிலே ஆதாரம் இல்லாத விடயம். இதனைத்தான் நாம் தவறு என்று சொன்னோம். ஒட்டுமொத்தமாக தொழுகையிலே விரலை அசைப்பது இல்லை என்று சொல்லவில்லை. இது இஷ்தியாக் மௌலவி எம்மீது சொல்லியிருக்கின்ற அடுத்த பொய்யான விடயம். ஒன்பதாவதாக அவர் எழுதியிருக்கின்றார், பெருநாள் தினத்தில் தக்கபலல்லாஹு மின்னா வமின்க என்பது சஹாபியின் செயல் என்று நாம் சொல்வதாக எழுதியிருக்கின்றோம். நிச்சயமாக நாம் சொல்லுகின்றோம், இது சஹாபியின் செயல் இல்லாவிட்டால் இது ஹதீஸிலே காணப்படுகின்றதா என்பது நாம் இங்கே கேட்கின்ற கேள்வி. அதுபோக இந்த ஹதீஸிலே இல்லாத விடயத்தை அவர்கள் செய்வதை இலங்கையில் உள்ளவர்களுக்கு மறைப்பதற்காக இவர்களுடைய வலைதளத்திலே, அதேபோன்று இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் உள்ளவர்கள் தக்கபலல்லாஹு மின்னா வமின்க என்று சொல்லுகின்ற இந்த விடயத்தை அவர்களுடைய வலைதளத்திலே போடப்பட்டிருப்பது தனக்கு தெரியாது என்று இலங்கைக்கு வந்தபோது சொன்னார். ஏன் சொன்னார்? அது
ஒரு சஹாபியின் செயல் என்று அல்லது சில சஹாபாக்களுடைய செயல் என்று நிச்சயமாக நாம் சொல்லுகின்றோம். அப்படித்தான் இருக்கின்றது, அது ஹதீஸிலே கிடையாது. அது பிழை என்பதை ஏற்றுக்கொள்வது போன்று இலங்கையிலே வந்த நேரம் எழுதியது கைவசம் காணப்படுகின்றது. இங்கே எம்மீது குற்றம் சுமத்தும் போது ஒரு ஹதீஸை மறுப்பது போன்று பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. சரி, இறுதியாக 10வது விடயமாக சஹாபாக்களின் இஜ்மா ஆதாரம் அல்ல என்று 10 குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கின்றார். எம்முடைய கேள்வி இந்த விடயத்தில், அதாவது எம்முடைய அகீதா மோசமானது என்று சொல்லி தவறுகளை சுட்டிக்காட்டியதற்காக இலங்கை கிளை தலைவர் முர்தத் ஃபத்வா கொடுத்தது சரி என்று சாட்சியம் சொன்னதற்கு, இங்கே கட்டுரையிலே நீங்கள் இந்த பந்தியிலே குறிப்பிட்டுள்ளது போன்று சுன்னாவை புறக்கணித்தார் என்ற விடயம் சொல்லப்படவும் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், முக்கியமாக மேலே உள்ள விடயங்களை பார்த்தோம், இதிலே ஏதாவது ஒன்று யாராவது ஒரு மனிதன் செய்தால் அது குஃப்ரை ஏற்படுத்துமா என்பது முதல் அடிப்படை கேள்வியாகும். அதில் இறுதியாக அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், சஹாபாக்கள் நிஜமா ஆதாரம் அல்ல என்று சொல்லுகின்றார். இதுதான் முக்கியமான அவருடைய குற்றச்சாட்டு. இது பற்றி அவருடைய வலது கையாக இருந்த, அடுத்த தலைவராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆலிம்கள் ஒருவரான ஜெயின் லாப்தியனோடு இதே விடயத்தை வைத்து நாம் கருத்து பரிமாறினோம். இந்த இஜ்மாவு சஹாபா மார்க்கம் அல்ல, இதனை நீக்கிவிட வேண்டும், இலங்கை உலமாக்கள் சொல்வதுதான் சரி என்று நாம் தீர்மானித்திருக்கின்றோம் என்று பாகிஸ்தானிலே அவர்கள் உலமாக்கள் கூடி முடிவெடுத்ததாக இந்த இஷ்தியாக் மௌலவிக்கு கீழே இருக்கின்ற ஜெயினுல் ஆபிதீன் என்பவர் என்னிடம் நேரடியாக தெரிவித்த விடயம். இப்போது மிக முக்கிய கேள்வி என்னவென்றால், நன்றாக இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், இஜ்மாவு சஹாபா, சஹாபாக்கள் நிஜ்மா ஆதாரம் அல்ல என்பதுதான் நிச்சயமாக எமது நிலைப்பாடாகும், அது ஹதீஸ் அல்ல. இது சரியாக சொல்லியிருக்கின்றார். கேள்வி என்னவென்றால், அப்போது இவரது இலங்கை கிளை தலைவராக இருந்த மௌலவி உமர் அலியும் எம்முடைய இதே விடயத்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தார், இப்போதும் சொல்லுகின்றார். அவருடைய இலங்கை கிளை தலைவர் என்பதால் அவருடைய அகீதா நல்லது என்று இலங்கை கிளை தலைவராக வைத்துக்கொண்டு நேர்வழியில் உள்ளவர்களாக அவர்களை சித்தரித்து அந்த மசூதி மதுஹபிற்கு தலைவராகவே இஷ்தியாக் மௌலவி ஏற்றிருக்கின்றார். அதே நேரம் எம்மை முர்தத் ஆக்குவதற்கு இஜ்மாவு சஹாபாவை இவர் ஆதாரம் இல்லை என்று சொல்லுகின்றார் என்ற குற்றச்சாட்டை எம் மீது சொல்லியிருக்கின்றார். எந்த அளவு மார்க்கத்தை ஒரு கேலி பொருளாக அல்லது மார்க்கம் பற்றிய தெளிவில்லாமல் இஜ்மாவு சஹாபாவை இவர் மறுக்கின்றார், ஆகவே இவருடைய அகீதா மோசமானது என்ற ஃபத்வா வழங்குகின்றார். இந்த ஃபத்வாவை அவருடைய இலங்கை கிளை தலைவர் மூலம் வழங்குகின்றார். அந்த தலைவரும் இதே மோசமான அகீதாவில் தான் இருக்கின்றார் என்பதை இஷ்தியாக் மௌலவி சிந்திக்கவில்லை. இவருடைய மார்க்க அறிவு எந்த அளவு தெளிவானது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர் எந்த அளவு ஒரு தீர்க்கமான அறிவோடு முர்தத் ஃபத்வாவை அங்கீகரிக்கின்றார் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனவே இது 2வது பந்தியிலே நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களுக்கான தெளிவாகும். இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு இலங்கை ஜனாப் ஹிபத்துர் ரஹ்மானை இலங்கை ஜமாத் முர்தத் ஆக்கிவிட்டது என்று அப்போது அவரது இலங்கை கிளை தலைவராக இருந்தவர் இஷ்தியாக் மௌலவி இதனை சொன்னார் என்று சொன்னது பொய் என்பதற்கு சாட்சி அளித்துள்ளார். அதே நேரத்தில் குஃப்ருடைய எந்த ஒரு அம்சத்தையும் இங்கே நிரூபிக்காமல் அதனை அப்படியே அவர் அங்கீகரித்தும் இருக்கின்றார். எனவே தெளிவான ஒரு குஃப்ரை இஷ்தியாக் மௌலவி செய்திருக்கின்றார் என்பதற்கு மிக தெளிவான ஒரு சான்றாக இது அமைகின்றது.
அடுத்த பந்தியும் அதற்குரிய தெளிவும் அடுத்த பதிவாக இன்ஷா அல்லாஹ் முன்வைக்கப்படும்.